ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற நியூஸு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கை பற்றி தான். இன்றைக்கி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு காலையில் இருந்து ஒரு மந்த நிலையிலே இருந்த நிலையில் இன்றைக்கி இந்த பங்கு 90.75 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி டே லோவான 89.35 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாமல் 94.05 வரைக்கும் விலை உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கு லைஃப் டைமாக ஹையாக 279 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறமா சரிந்த இந்த பங்கு 2017 231 அப்படிங்கிற ரேட்டில் இருந்து தொடர்ந்து ஒரு இறக்கத்தை சந்திச்சு தற்சமயம் 2018 58 ரூபா வரைக்கும் லோ போன இந்த பங்கு இன்றைக்கி 93.55 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக 3 மணிக்கு இந்த பங்கு 90 ரூபாயிலிருந்து 94 ரூபா வரைக்கும் ஹைக் போனதுக்கு முக்கிய காரணமாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீரவ் மோடி. ஸோ இந்த பேங்க்கோட பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வருது நீரவ் மோடி தான். ஸோ நீரவ் மோடி வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் 13,000 கோடி வந்து கடன் வாங்கி ஊழல் செஞ்சதா, அதாவது அதை வந்து கட்டாமல் அவர் வந்து நாடு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டார் அப்படிங்கிற நியூஸ் எல்லா உலக அளவில் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த நீரவ் மோடியை வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து இந்த பங்குக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு இந்த நியூஸுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்க்குற படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவல் இருக்கும். ஸோ பஞ்சாப் நேஷனல் வங்கியோட கடன் மோசடி, லண்டனில் கைதாகிறார் மிஸ்டர் நீரவ் மோடி. இதான் ஆக்சுவலாக இந்த காரணம் தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட விலையை நல்ல உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பஞ்சாப் நேஷனல் வங்கிகளில் 13,000 கோடி கடன் வாங்கி மோசடி செய்துவிட்டு தப்பி ஓடி தலைமறைவான நீரவ் மோடியை கைது செய்ய லண்டன் நீதிமன்றம் கைது வாரண்ட்டை பிறப்பித்துள்ளதாக தகவல் நேற்று சொன்னாங்க. அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நேற்று ஃபுல்லாக இருந்தது. வைர வியாபாரி நீரவ் மோடி வைர வியாபாரத்திலும் நகைக்கடை தொழிலும் அசுர வளர்ச்சி அடைவதற்கு அவரின் சகோதரர் நிஷால், அதுக்கப்புறம் மாமா மிஸ்டர் மெகுல் சோஷியும் தான் காரணம். இதில் மெகுல் சோஷி கீதாஞ்சலி ஜெம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர். நீரவ் மோடியும் அவருடைய உறவினர் மிஸ்டர் மெகுல் சோஷியும் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு மோசடி செய்துள்ளதால் புகார் வந்திருக்கு. இவர்கள் இருவரும் இந்தியாவை விட்டு தப்பி ஓடி தலைமறைவாயிருக்காங்க. இந்நிலையில் நீரவ் மோடி லண்டனில் உள்ள டோட்டன்ஹோம் நீதிமன்ற சாலை பகுதியில் புதிய கெட்டப்பில் சுற்றித் திரியும் வீடியோ பெரிய லெவலில் வெளிவந்தது. ₹75 கோடி அப்பார்ட்மெண்ட்டில் நீரவ் மோடி லண்டனில் வசித்து வந்ததாக சொல்கிறாங்க. அவரை உடனடியாக இந்தியாவுக்கு நாடு கடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. இங்கிலாந்தில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் அவரை இந்தியா கொண்டு வருவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதனிடையே லண்டனில் வெஸ்ட் மினிஸ்டர்ஸ் நீதிமன்றம் திங்கட்கிழமை அன்னைக்கு நீரவ் மோடியை பிடிப்பதற்கு வாரண்ட் பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. நீரவ் மோடி மீதான முதல் குற்றப்பத்திரிகை லண்டன் உளவுத்துறையான என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் முதன்முறையாக கடந்த ஆண்டு மே மாதம் தாக்கல் செய்தது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டின் பரிந்துரையின் பேரில் தற்போது அவரை கைது செய்ய லண்டன் நீதிமன்றத்தால் வாரண்ட் வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் உள்ள பல நகைக்கடைகளுக்கு சொந்தக்காரர் நீரவ் மோடி. அமெரிக்காவில் உள்ள இவரோட நகைக்கடையை அதிபர் ட்ரம்ப் தான் திறந்தே வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட நெருக்கத்தை ஏற்படுத்தியவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடன் மோசடி வழக்கில் சிக்கிய நீரவ் மோடி தலைமறைவாக கோடிக்கணக்கான சொத்து மதிப்புள்ள பங்களாவில் வசித்து வருவதாகவும், லண்டனில் காவல்துறையினர் நீரவ் மோடியை விரைவில் கைது செய்து பின்னர் நாடு கடத்தும் நடவடிக்கையை மேற்கோர்க்குவார்கள் அப்படிங்கிறதும் பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இன்னைக்கு நீரவ் மோடி கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த நியூஸ் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுருக்கு. இந்த நியூஸ் வந்ததுமே இந்த ஸ்டாக்கோட விலை நல்ல ஒரு ஹைக்கு போச்சு. ஸோ இவர் வந்து கடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து பணத்தை திரும்பி வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது நிச்சயமாக இந்த பங்கோட விலை உயர்வதற்கு காரணமாக கூட அமையலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு ஏறுறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்ச ஃபஸ்ட்டு நியூஸு. ஸோ இந்த நியூஸ் வந்து பெருமளவில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. ஸோ இந்த நியூஸோட இம்பேக்ட்டு நாளைக்கு இந்த ஸ்டாக்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ தற்சமே வந்த நியூஸ் என்னென்னா, நீரவ் மோடி வந்து வாங்கின கடனுக்காக
அவரை வந்து கைது செஞ்சுருக்கிறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ லண்டனில் வந்து அவரை கைதும் செஞ்சிட்டாங்க கன்ஃபார்மாக. ஸோ அந்த நியூஸ் வந்து அவருக்கு பிஎன்பி பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவலாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து முக்கியமான தகவல்களை உடனுக்குடனே தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தாலோ இல்லை மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் நியூஸஸை வந்து உடனடியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக அது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி. ஹாவ் அ கிரேட் டே.